بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. ரப் ஷஹ்லி சத்ரி வயசிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரல்ல அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் வாராந்தம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் ஒரு புதிய ஒரு தலைப்பில் நாங்கள் இந்த வகுப்பை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் மனிதர்களுக்கு மத்தியிலே சாதாரணமாகிவிட்ட சில தீமைகளை நாங்கள் இந்த வகுப்பிலே பேசியிருக்கின்றோம். அந்த தீமைகள் தொடர்பாக ஷேக் முஹம்மத் இப்னு சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்கள் தொகுத்த அந்த புத்தகத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வகுப்பிலே தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்பிலே இந்த நூலுடைய ஆசிரியருடைய முன்னுரையையும் நாங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில் முதலாவது, அதாவது இமாம் இந்த நூலுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வந்த முதலாவது தீமை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளிலே தலையாய தீமை, மிக பிரதானமான, மிக பெரிய தீமை என்று சொல்லலாம், மிக பெரிய ஒரு அநியாயம் என்று கூட சொல்லலாம். இந்த அநியாயத்தை, இந்த தீமையை பற்றித்தான் இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த நூலுடைய ஆரம்பமாக பேசுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நமது முஸ்லிம் சமுதாயத்திலே அதிகமாக பேசப்படாத ஒன்றாக மாறிவிட்ட ஒரு தீமையாக இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க, இதை பற்றி அதிகமாக பேசினாங்க. 1980 காலப்பகுதியில் நமது குறிப்பாக தமிழ் உலகத்தில் 80 காலப்பகுதியில், 80 பிற்பட்ட காலப்பகுதியில் அதிகமாக இணை வைப்பு, இணை வைப்பினுடைய விபரீதங்கள், இணை வைப்பினுடைய வகைகள், பெரிய இணை வைப்பு, சிறிய இணை வைப்பு, இது தொடர்பாகவெல்லாம் அதிகமாக நம்ம சமுதாயத்திலே பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது நான் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த இணை வைப்பை பற்றியெல்லாம் பேசுவது என்பது ஒரு வகையான ஒரு 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 சாதாரண ஒரு விஷயமாக, இது இணை வைப்பை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, இதுவெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று கூட மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு, உலமாக்களை நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்து இதை பற்றி பேசக்கூடியவர்களுடைய நிலை வந்து மிகவுமே அரிதாகி கொண்டு செல்லக்கூடிய பேச்சுக்கள், இது தொடர்பான விளக்கங்கள், இது தொடர்பான ஹுத்பா பிரசங்கங்கள், அல்லது இது தொடர்பான மார்க்க விளக்க வகுப்புகள் வந்து மிகவுமே குறைந்து கொண்டு செல்லக்கூடிய ஒன்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக இந்த இணை வைத்தலை பற்றி ஒரு முஸ்லீம் சரியாக விளங்கிக் கொண்டால்தான் அவனுடைய ஈமானை அவன் சரியாக பார்த்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அவன் வெறுமனே நான் அவன் என்ன செய்ய சொல்ல முடியாது, நான் வந்து ஏகத்துவத்திலே நான் தெளிவாக இருக்கின்றேன், நான் வந்து அல்லாஹுவை வணங்குவதிலே தெளிவாக இருக்கின்றேன், அல்லாஹுக்குரிய கடமைகளை செய்வதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன் என்று சொல்லி அவன் வந்து சொல்லிக் கொண்டிருந்தால் மாத்திரம் அவனிடம் வந்து இணை வைத்தனுடைய எந்த சாயலும் ஏற்பட்டு விடாது என்ற உத்தரவாதத்தை அவனால் வழங்க முடியாது. மாற்றமாக அவன் எப்படி ஏகத்துவத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டுமோ, எப்படி கலிமாவுடைய விளக்கத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டுமோ, எப்படி அல்லாஹு தாலாவுடைய சக்தியை பற்றி, அவனது பெயர்கள் பண்புகளை பற்றி, அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பது பற்றி, அவன் தான் ரப்பு என்பது அந்த தௌஹீதுடைய வகைகளில் பிரதானமாக தௌஹீது ருபூபியா, உலூஹியா, அஸ்மாவு சிஃபாத் என்ற இந்த வகைகளை எந்த அளவுக்கு அவன் அறிந்து வைத்திருக்க வேண்டுமோ, அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதற்கு எதிரான இணை வைத்தலை பற்றியும், இணை வைத்தலுடைய வகைகளை பற்றியும், இணை வைத்தல் எந்தெந்த கோணங்களிலே வந்து சேரும், இணை வைத்தல் எந்த அளவுக்கு மோசமானது, இணை வைத்தல் எங்களுடைய பேச்சிலே வந்து விடலாம், எங்களுடைய சாதாரண செயற்பாடுகளில் இணை வைத்து வந்து விடலாம் என்ற இந்த விஷயங்களிலே ஒரு மனிதன் இணை வைப்பை பற்றி, ஒரு முஸ்லீம், ஒரு உண்மையான முஸ்லீம் இணை வைப்பை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக அவன் என்ன செய்யலாம், இந்த மிகப்பெரிய பஞ்சமா பாதகமாகிய இணை வைப்பை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மக்களிடத்திலே சாதாரணமாகி போன பாவங்களிலே இந்த இணை வைப்பு பிரதானமான இடமாக இருக்கின்றது, பிரதானமான அந்தஸ்தை இது பெறுகின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த இணை வைப்பை பற்றி அவனுடைய திருமறையிலே, அவனுடைய திருமறை நெடுகிலும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் அவனுடைய கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. அவன் எங்களை படைத்தது அவனை வணங்குவதற்காக. அப்போ அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களாகிய நாங்கள் அவனை வணங்காமல், அவன் அல்லாத ஒருவருக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை நாங்கள் செய்து அந்த எங்களை போன்ற சக மனிதரை, அல்லது ஒரு மரத்தை, அல்லது ஒரு கல்லை, அல்லது இன்னொரு பொருளை வந்து இறைவனுடைய அந்தஸ்துக்கு, அல்லாஹுடைய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு நாங்கள் உயர்த்திவிடுவோம் என்று சொன்னால் இது வந்து இவ்வளவு பெரிய அநியாயம் என்று சிந்தித்து பாருங்கள் நம்புகிறீர்கள். எனவேதான் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தனது மகனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது முதலாவதாக சொல்கிறார், யா புனைய லா து
ஷிரிக் பில்லா, எனது அருமையை மைந்தனே, எனது அருமையை மகனே, நீ என்ன செய்து விடாதே. சின்ன பையனாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு அவர், அந்த உபதேசத்தை சொல்கிறாரு. என்று சொன்னால் நீ என்ன செய்யக்கூடாது, நீ வந்து இணை வைத்து விடக்கூடாது. இணை வைப்பு என்பது என்ன, மிக மோசமான ஒரு பாவமாகும். எந்த அளவுக்கு மோசம் தெரியுமா, அது ஒரு அநியாயமாகும் என்று சொல்லி தனது பிள்ளைக்கு என்ன செய்கிறார்கள், அவர் விளங்கப்படுத்துகிறார்கள். என்று சொன்னால் அது அநியாயம், மிகப்பெரிய அநியாயம். உலகத்திலே நடத்தப்படக்கூடிய இன்றைக்கு அநியாயத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடக்கின்றன அன்புக்குரியவர்கள். இன்றைக்கு அநியாயத்துக்கு எதிராக மக்கள் வீதிக்கிறங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹுக்கு இழைக்கப்படும், எல்லாம் வல்ல ரஹ்மானுக்கு இழைக்கப்படும் இந்த அநியாயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நாங்கள் இதை பற்றி பேசுகின்றோம், நாங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு இதற்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றோம், இதையெல்லாம் தடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் இல்லை அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு இது குறைந்து கொண்டு போகக்கூடிய நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். மாற்றமாக ஏகத்துவம் பேசக்கூடிய அமைப்புகளுக்கு மத்தியிலும் தங்களுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணிக் கொள்வது, தங்களுக்குள்ளே தங்களுடைய சக்தியை காண்பிப்பதற்கு, தங்களுடைய ஆழ்பலத்தை காண்பிப்பதற்கான அந்த மாதிரியான முயற்சிகளை தான் மேற்கொள்கிறார்களே தவிர, இணை வைப்பை பற்றி பேசுவதற்கு, இணை வைப்பை முழுமையாக துடை தெரிவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு குறைவாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றது என்ற ஒரு கவலையான செய்தியை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்கும் பெருமதிக்கும் சகோதரர்களே, எனவே இந்த இணை வைப்பினுடைய விபரீதத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் இங்கே இணை வைப்பு பற்றி கொஞ்சமாகத்தான் போட்டிருக்கிறார்கள், சுருக்கமாகத்தான் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாங்கள் இதை வந்து என்ன செய்ய வேண்டும், அதிகமான உரைகள் மூலமாக, அதிகமாக நாங்கள் மார்க்க விளக்க உரைகளை, இது தொடர்பாக எழுதப்பட்ட நூல்கள் புத்தகங்களை நாங்கள் வாங்கி படிப்பதன் மூலமாக இணை வைப்பை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், இணை வைப்பினுடைய வகைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், இணை வைப்பு எந்தெந்த ரீதியாக வரும் என்ற அந்த அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏனென்று சொன்னால் என் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இந்த இணை வைப்பை பற்றி எங்களுக்கு, இந்த உம்மத்துக்கு என்ன செய்கிறார்கள், அதிகமாக வந்து என்ன செய்கிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக எச்சரிக்கை செய்தது, அதாவது தன்னோடு தான் தன்னுடைய பாசறையிலே வளர்ந்த அந்த சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பை எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த சமுதாயம் தான் எங்களது இந்த ரசூலுல்லாஹுடைய சமுதாயத்திலே மிகச்சிறந்த சமுதாயம். அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்து அவருடைய பாசறையிலே வளர்ந்த அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள். அந்த மிகச்சிறந்த உம்மத்துக்கு, அந்த மிகச்சிறந்த அந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த இணை வைப்பை பயந்து கொள்ளுங்கள். எப்படி சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரியில் 2511 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே சொல்கிறார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியாக கேட்கிறார்கள், எப்படி கேட்கிறார்கள், அலா உனப்பியுக்கும், மக்களே நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, எதை அறிவிக்கட்டுமா, பி அக்பரில் கபாயிர், பாவங்களிலே தீமைகளிலே மிக கொடியது, மிக பெரியது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு முறை சொல்லிட்டு நிக்கல, என்ன செய்கிறாங்க, திருப்பி திருப்பி மூன்று முறை என்ன செய்கிறார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், மக்களே உங்களுக்கு நான் பாவங்களிலே மிக கொடியதை, மிக பெரிய பாவத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹுடைய அதாவது கற்பித்தல் முறையை நாங்கள் இதுக்கு முன்னால் நிறைய வகுப்புகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். எப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லுவது என்பது ரசூலுல்லாஹுடைய கற்பித்தல் முறை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நவீன கற்பித்தல் முறைகளில் இன்றைக்கு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி கற்பித்தல் முறை எடுத்துக்கொள்றாங்க. அது என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக சொல்லாமல் மக்களிடத்தில் கேட்கிறது, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்கறது. ஏன்னா அவங்களோட சிந்தனை வந்து திருப்புறது, அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்கள்ட்ட இப்போ மக்கள்கிட்ட கேட்டோன்னே, உங்களுக்கு வந்து பெரிய பாவம் எது தெரியுமா, மிகப்பெரிய கொடிய பாவம் எது தெரியுமான்னு கேட்டோன்னே மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பு, என்ன எதுவாய்க்கும், இது வாய்க்குமோ, பெற்றோர் கணியாஞ்சியதாய்க்குமோ, அல்லது ஒரு மனிதன் கொலை செய்கிறதாய்க்குமோ, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை திருடுவதாய்க்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். சிந்தனை வரும் பொழுது அதை கேட்டவர் எதை சொல்ல போகிறார் என்ற ஆர்வம் வரும், ஆர்வம் மேலிடும். அந்த ஆர்வம் மேலிட்டு அந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் அவர் உண்மையான அந்த செய்தியை சொல்லும் பொழுது, எது என்ற அந்த சரியான விடையை சொல்லும் பொழுது, அப்படியே அது உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்யப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்காமல் அன்புக்குரியவர்களை மூன்று முறை கேட்கிறார்கள். மக்களிடத்தில் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், காலு குல்னா பலா யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் சொன்னோம், ரசூலுல்லா சொல்லுங்கள், சொல்லித்தாருங்கள். ஏன்னா ரசூலுல்லா இடத்துல வந்து நம்ம இன்றைக்கு நமது சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, நமது சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி என்ன ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு 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 சான்ஸ் எடுத்து பார்ப்போம்னு சொல்லியாலும் சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்கள் தெரிந்திருந்தால் கூட சொல்லாமல் மௌனமாக இருப்பார். எதுக்காக வேணும்னு சொன்னால், நான் சொல்கிறத விட சிறந்த ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்ன செய்யலாம், சொல்லித்தரலாம் என்றபடியினால் வந்து என்ன செய்வாங்க சஹாபாக்கள், அப்படி மௌனமாக இருந்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இப்படி சில கேள்விகள் கேட்கப்படும் பொழுது, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்த மரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவருக்கு விளங்கிச்சு ஈத்த மரத்தை பற்றி தான் கேட்குறாங்கன்னு சொல்லி, ஆனாலும் பெரியவர்கள் இருக்கிறாங்க, நான் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொல்லும் வரைக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி வஹீ
அப்படின்னு அடிப்படையில் பேசக்கூடியவங்க. எனவே அவங்க சொல்றத நம்ம கேட்டுப்போம்னு அப்ப அந்த அடிப்படையில் வந்து சாபாக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, யார சொல்லலாம் சொல்லித்தாருங்க எங்களுக்கு, மூன்று முறை திருப்பி திருப்பி கேட்கறீங்க, ஒரு முக்கியமான விஷயம் இது சொல்லித்தாருங்கன்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து அல் இஷ்ராக்கு பில்லா. என்ன சொல்றாங்க, மக்களே நீங்கள் பயப்பட வேண்டிய, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் தெரியுமா, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது, அல்லாஹுக்கு இணை வைப்பது. அல்லாஹுக்கு இணை வைப்பது என்று சொன்னால் அன்புக்கும் பெருமைக்குரியர்களே, அதாவது வெறுமனே நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இணை வைப்பு என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் போய் என்ன செய்யறாரு, மாற்று மதத்தினுடைய கடவுள்களை வணங்குறாரு, அல்லது மாற்று மதத்தினுடைய கடவுள்களிடம் தனது தேவைகளை போய் கேட்கிறாரு, அல்லது ஒரு முஸ்லீம் வந்து இணை வைத்தினுடைய பெரிய வகைகள், இணை வைத்தினுடைய வெளிப்படையான வகைகள், ஒரு கபரிடத்திலே போய் தனது தேவையை கேட்கிறது, கபரிடத்திலே போய் நேர்ச்சியை வைக்கிற நேர்ச்சியை நிறைவேற்றுறது, அல்லது ஒரு பிரார்த்தனை செய்வது, அறுத்து பலியிடுவது, இது போன்ற ஒன்றை, இது போன்ற இந்த வெளிப்படையான அதாவது இணை வைப்புடைய வகைகளை மாத்திரம் நாங்கள் பார்த்துட்டு இவ்வளவுதான் இணை வைப்பு அப்படின்னு நாங்கள் விளங்கக்கூடாது. இது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இது இணைப்புடைய வகைகள். இது அல்லாமல் சிறிய வகை இணை வைப்பு, இணை வைப்பு அறிஞர்கள் என்ன செய்கிறார், இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள், பெரிய வகை இணை வைப்பு என்று சொல்லியும் சிறிய வகை இணை வைப்பு என்று சொல்லி பிரிக்கிறார்கள். சிறிய வகை இணை வைப்பில் வந்து செயல்பாடிலே வரக்கூடிய இணை வைப்புகள், அதாவது பேச்சிலே வரக்கூடிய இணை வைப்புகள் என்று சொல்லி எல்லாம் என்ன செய்கிறார்கள், பிரிக்கிறார்கள். செயல்பாடிலே வரக்கூடிய இணை வைப்பில் தான் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயந்த இணை வைப்பு, அதாவது வந்து மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக ஒரு அமலை செய்வது, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் காண்பிப்பதற்காக செய்யக்கூடிய அந்த அமலை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அதாவது பயப்படக்கூடிய இணை வைப்பிலே மிக கடுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயந்தார்கள். என்ன சொன்னால் ஒரு மனிதனை அறியாமலே அது வந்துடும், அவனுக்கு அவன் அல்லாஹ்தான் வணங்குறான், அல்லாஹ்வுக்காக தான் செய்யறான், ஆனால் இன்னொரு மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு, அப்ப இன்னொரு மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு இன்னொரு மனிதத்தில் ஒரு தனக்கு ஒரு 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 மரியாதையை, ஒரு நல் நட்பெயரை எடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய தரத்துக்கு அந்த மனிதரை ஒரு சிறிதளவையும் உயர்த்துகிறான். எனவே அது இணை வைப்பு, அது கூடாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகஸ்துதி இது போன்றவற்றையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலில் வரக்கூடியதை சொல்கிறாங்க. அதே போன்று பேச்சிலே வரக்கூடியது, மனிதன் அறியாமலே வரக்கூடியது என்ன, ஒரு மனிதரை பார்த்து உங்களால் தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு என் உயிர் போயிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டா அங்கே வந்து அல்லாஹ் மறந்துடுறான். அல்லாஹுத்தாலா அவனுக்கு காரணமாக, அடிப்படை காரணமாக இருந்தான், மனிதனை அல்லாஹுத்தாலா ஒரு காரணத்துக்காக அனுப்பியிருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய நாட்டத்தின் பராமரிப்பு நடைபெற்றது என்பதை அவன் மறந்து விடுகின்றான். சில நேரங்களில் பூமியில் அந்த மழை வரும்பொழுது மழையுடைய அந்த மேகங்களை வைத்து இந்த மேகத்தால் தான் மழை பெஞ்சு, அல்லது சில நட்சத்திரங்களை வச்சு இந்த நட்சத்திரங்களால் தான் மழை பொழிந்தது, அல்லாஹுத்தாலா மழை பொழிய வைத்தான், அல்லாஹ் தான் மழையை பொழிய வைப்பவன் என்பதெல்லாம் மறந்து பேச்சில் என்ன செஞ்சிருவாங்க, மக்கள் சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து சொன்னாங்க மக்கள், எப்படி மாஷா அல்லாஹு வஷஅத நபியே, நீங்களும் அல்லாஹ் முன்னாடியதாலும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு இருந்தாங்களா, இல்லை உடனே கண்டிச்சாங்க, உடனே கடுமையாக வந்து என்ன செய்கிறாங்க, அந்த அந்த வார்த்தை பிரயோகம் பிழையானது, என்னை அல்லாஹுடைய தரத்துக்கு உயர்த்துவது என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயம், எனக்கு அல்லாஹுடைய தரத்துக்கு போக முடியாது, நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ் அனுப்பப்பட்ட நான் தூதர், எனவே நீங்கள் அந்த அந்த எனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அந்தஸ்து இருந்த என்னை பார்க்க வேண்டுமே அல்லாமல் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு என்னை நீங்கள் உயர்த்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கண்டிக்கிறார்கள், சொல்கிறார்கள் குல் மாஷா அல்லாஹு வஹ்தா, அல்லாஹு தஆலா மட்டும் நாடினான் என்று சொல்லுங்கள், அது இல்லாட்டி நீங்கள் செய்யுங்க, சும்மா சேத்த அதுக்கு பின்னால் அல்லாஹுக்கு பின்னால் உங்களது விருப்பம், உங்களது நாட்டம் சொல்லி அப்படி சொல்லுங்க, என்னையும் அல்லாஹையும் சேர்த்து சொல்லாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த மக்களுக்கு மத்தியில். இப்படி நான் சுருக்கமாக சொல்ல அன்புக்குரியவர்களே, இப்படி அதாவது இணை வைப்பினுடைய எந்த ஒரு அதாவது செயல் ரீதியாக இடம்பெறக்கூடிய இணை வைப்பாக இருக்கலாம், பேச்சில் வரக்கூடிய இணை வைப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இடம்பெறும் பொழுது உடனே அதனை கண்டிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, பின்வாங்கவில்லை. அதை அதை வந்து தெளிவுபடுத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறவு சொல்லலாம், மொல்ல சொல்லலாம், இந்த இடம் வந்து பொருத்தம் கிடையாது, இப்போ நம்ம நம்ம சில இணைப்புகளை பார்ப்போம், நம்ம நம்மளோட நம்ம இப்போ இந்த தீமைகளை நம்ம படிக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம மட்டும் அந்த தீமை நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், நம்ம மட்டும் அந்த தீமையை தவிர்த்துக்கிறது இல்லை, தவிர்த்து கொள்வதற்காக வேண்டிய அல்ல, மாற்றமாக நமது சமுதாயத்தில், நமது குடும்பத்தில், நமது மனைவி மக்களுக்கு மத்தியில், நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த தீமைகள் இடம்பெறும் பொழுது அதை தடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், எங்களை சக்திக்குட்பட்ட வரைக்கும் அதை தடுக்க வேண்டும், அதை நாங்கள் திருத்த வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள் அன்புக்குரியவர்களே. குறிப்பாக இணை வைப்பினுடைய வகைகள் நடைபெறும் பொழுது, இந்த மாதிரியான தீமைகள் நடைபெறும் பொழுது எங்களை போன்று என்ன செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தாழ்த்தவில்லை, அதை முள்ள சொல்லிக்கலாம், இது வந்து பொருத்தம் கிடையாது, நம்ம திருமண வீட்டுக்கு போயிருக்கிறோம், இங்க போய் நம்ம இதை பற்றி பேசலாமா,
ஜனாசா வீட்டுக்கு போய்க்கிறோம், இதை போய்த்து இங்கே போய்த்து பயன் பண்ணிக்கலாமா நம்ம வந்து, இங்கே போய்த்து நம்ம அது பெரிய கலவரமாக இருக்கக்கூடாது, அங்கே வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, நம்மளுக்கு தெரியாது நம்ம அதை சொல்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விடுமா, அல்லது செய்யக்கூடிய அந்த பாவத்தை இணைமைப்பில் ஈடுபடக்கூடியவர் நம்ம அதை எத்தி வைக்கிறதுக்கு முன்னால் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விடுமா என்பது நம்மளுக்கு தெரியாது. அப்போ யாரோ நாமளோ அல்லது அவரோ முந்திவிட்டார்னு சொன்னால் அந்த இணைவைப்போடு அவர் முந்துறாரு, நம்ம முந்திட்டோம்னு சொன்னால் அதை திருத்தாமல் அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்து சொல்லிக் கொடுக்காத ஒரு கடனோடு ஒரு ஒரு குறைபாடு உடையவர்களாக நாங்கள் என்ன செய்கின்றோம், உலகத்தை விட்டு போகின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சங்கடமான ஒரு நிலைமை, ஒரு கைசேதமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இது தொடர்பாக அல்லாஹு தஆலா திருமறையில் திருமறை நெடுகிலும் என்ன செய்கிறார் அல்லாஹு தஆலா இந்த இணைவைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றான். அது தொடர்பாக சூரத்து நிசாவுடைய 48 வசனம், நாங்கள் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய, நாங்கள் மறந்து விடாமல் இன்றுமே நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் தான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால், முதலாவதாக அல்லாஹுடைய பண்புல ஒன்றுதான் என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய பண்புகளில் முக்கியமான பண்புகள் ஒன்றுதான், அல்லாஹு தஆலா கஃபார் அல் கஃபூர், அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை வந்து பாவங்களை மன்னிக்கிறன்றது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும் தான் படைத்த படைப்பினங்களுடைய பலகீனம் தெரியும், தான் படைத்த படைப்பினங்களுடைய நிலம அல்லாஹுக்கு தெரியும், அவங்க பாவம் செஞ்சிருவாங்கன்றது அல்லாஹுக்கு தெரியும். பாவம் செஞ்சுவிட்டு ஒரு மனிதன் பாவத்தை பாவ மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகின்றான், அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கின்றான் என்பது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அல்லாஹுவை இணை வைப்பதை மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எப்ப மன்னிக்க மாட்டான்னு சொன்னால், அந்த இணை வைப்போடு அந்த மனிதன் மரணிச்சிட்டான்னு சொன்னான், உயிரோடு இருக்கும் பொழுதும் அவனுக்கு இதுதான் இது இணை வைப்பு, இது நான் காலாகாலமாக செய்தாலும் எங்களது ஊர் வளமைக்கு வளமையின் பிரகாரம் செய்தாலும் எங்களது குடும்பம் இதை செய்து வந்தாலும் கூட இது வந்து இணை வைப்பு, இது அல்லாஹு தஆலா மன்னிக்காத பாவம் என்பதை உணர்ந்து அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் தௌபா செய்து மீறுவான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். ஆனால் அது அல்லாமல் அவன் அந்த இணை வைப்போடு மரணிச்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன் அல்லாஹ லா யக்ஃபிரு, அதாவது பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த ரஹ்மான் என்ன செய்கின்றான், இந்த இணை வைப்போடு மரணித்தவரை மன்னிக்க மாட்டான். லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பிஹி, தொடர்ந்து சொல்கிறான் அல்லாஹு தஆலா, இதுதான் இதில் தான் அல்லாஹு தஆலாவுடைய இந்த கடுமையான நிலைப்பாடு, இதில் தான் இந்த இணை வைப்பில் தான் அல்லாஹு தஆலா இப்படி கடுமையாக நடந்து கொள்கிறான். வயஃபிரு மா தூனதாலிக்கு லிமையஷா, இது அல்லாத பாவங்கள், கொலையாக இருக்கலாம் கொள்ளையாக இருக்கலாம் ஜினாவாக இருக்கலாம், எந்த கடுமையான பாவமாக பஞ்சமா பாவமாக இருந்தாலும் கூட தான் நாடியோருக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அதாவது அந்த பாவங்கள்லாம் செய்யுமாறு அல்லாஹு தஆலா அதாவது தூண்டல் நம்மளை, அதெல்லாம் செய்யலாம் பரவாயில்ல எல்லாம் மன்னிப்பான்றது அல்ல, தான் நாடிய ஒரு அல்லாஹு தஆலா அதுக்கு தௌபா செய்ய வேண்டும், தௌபா செய்து மீள வேண்டும், அதுக்குரிய நாங்கள் அது அந்த பாவம் வந்து மனிதனோடு சம்பந்தப்பட்ட அந்த மனிதனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அநியாயத்தை நாங்கள் இல்லாம அந்த அந்த நாங்கள் அவனிடம் எதை அபகரித்துக் கொண்டோம் அதை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும், அப்படி இல்லாமல் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். ஆனாலும் கூட அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்றான்னு சொன்னால், இணை வைப்போடு ஒரு மனிதன் அதாவது இந்த பாவங்களை செய்த நிலைமையில் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது இணை வைப்பை அல்லாஹு தஆலா செய்ய மாட்டான், ஒருபோது மன்னிக்க மாட்டான். இணை வைப்பு அல்லாத பாவங்களை என்ன செய்யறான், தான் நாடியோருக்கு மன்னிப்பதாக அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 48 வசனத்தை சொல்லி காட்டுவேன். நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் நெறிகள் என்ன செய்கின்றான், நிறைய இடங்களில் வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், திருப்பி திருப்பி இந்த இணைவைப்பை பற்றி பேசுகிறான். அதே சூரத்து நிசாவுடைய 116 வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக்க லிமன் யஷான்னு சொல்லிட்டு இதே வசனத்தை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் தல்ல தலாலம் பஈதா, யார் வந்து அல்லாஹுக்கு இணை வைத்து விடுவாரோ அவர் வந்து மிக தூரமான வழிகேட்டில் இருக்கிறார், மிக தூரத்தில் அவர் இருக்கிறார். வழிகேடுன்னு சாதாரண வழிகேடு கிடையாது, மிக தூரமான வழிகேட்டில் இருப்பதாக அல்லாஹு தஆலா செய்கிறான். அதே அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொன்னது 48 வசனம் சூரத்து நிசாவுடைய 116 வசனத்தில் சூரத்து நிசாவில் அதே வசனத்தை சொல்லி, இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக்க லிமன் யஷான்னு சொல்லிட்டு ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் தல்ல தலாலம் பஈதா, யார் வந்து அல்லாஹுக்கு இணை வைப்பாரோ அவர் வந்து மிக தூரமான வழிகேட்டில் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். தொடர்ந்து அன்புக்குரியவர்களை, சூரத்துல் மாயிதாவுடைய 72 வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இணை வைப்பை பற்றி ஏன் நாங்கள் அடிக்கடி பேசணும்னு சொன்னால் அல்லாஹு தஆலா காரணம் சொல்கிறான். இப்போ பாருங்க, ஒரு முதலாவது ஒரு காரணம் சொல்கிறான் என்ன, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் என்ன, இணை வைப்பு மிகப்பெரிய அநியாயம், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கை அல்லாஹுக்குரிய ஒரு உரிமையை வந்து நாங்கள் வேறொருத்தர் கொடுப்பதன் மூலமாக ஒரு அநியாயம் செய்யணும், அது அது ஒரு காரணம். அதே போன்று இணை வைப்பின் மூலமாக என்ன நடக்குது, நம்மளுக்கு வந்து இணை வைப்பு மூலமாக நாங்கள் ஒரு மிக தூரமான ஒரு வழிகேட்டில் இருக்கிறோம்,
இணை வைப்பு மிக மோசமான ஒரு வழிகேடு. அந்த தூரமான வழிகேட்டுக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே வழிகேட்டில் போயிடும். அப்ப அந்த அந்த காரணத்தை எல்லாம் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு காரணத்தை அல்லாஹ்வுத்தால சொல்கின்றான். என்ன காரணம் தெரியுமா? நீங்க வந்து இன்னமும் மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு என்ன செய்வான் அல்லாஹ்வுத்தால, சுவர்க்கத்தை தடைசி ஹராமாக்கி விடுவான். நம்மளுக்கு எப்படி அதாவது சாப்பாட்டில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ, ஏனைய பொருட்கள் எங்களுக்கு இஸ்லாம் வந்து தடை செய்யறது, தடை செய்யப்பட்டவை தான் பேசுகிறோம். எப்படி நம்ம இன்னைக்கு உலகத்தில் தடை செய்யப்பட்ட அல்லாஹ்வுத்தால எங்களை சில விஷயங்களை தடை செய்து வைக்கிறானோ, அந்த மாதிரி ஒரு தடையாக அல்லாஹ்வுத்தால நிரந்தர தடையாக என்ன செய்கிறாங்க, அவருக்கு வந்து ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு இருக்கு செய்த நிலைமையிலே அவர் மரணித்தார். ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ்வுத்தால தடை செய்து அடுத்த கட்டம் என்ன, வமஅவாஹுல் நார், அவர் என்ன செய்வார், அவர் நரகத்திலே நுழைவார். வமா அலி தாலிமீன் மின் அன்சார், இப்படிப்பட்டவர்கள் யாரு, அநியாயக்காரர்கள். இப்படிப்பட்டவர் யாரு, லுக்மான் ஹக்கீம் சொன்னது மாதிரி தான். என்ன அதை அல்லாஹ்வுத்தா திருப்பிங்க சொல்றான், என்ன இப்படிப்பட்ட இணை வைப்பு செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள், அந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரையாவது வச்சு பேசி கதைச்சி என்னமாலும் செஞ்சு சிவாரி செஞ்சு சுவர்க்கத்துக்கு போகலாமான்னு கேட்டா போக முடியாது அன்புக்குரியவர்களே. அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ்வுத்தா என்ன செய்யறான், சூரத்துல் மாயிதாவுடைய 72 சொல்கின்றான். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர், அப்ப இணை வைப்புடைய விபரீதம் இவ்வளவு மோசமானதாக இருக்கு சொன்னார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதைய நோக்கமே சுவர்க்கத்தை மையமாக கொண்டு சுவர்க்கத்துக்கு நாங்கள் போக வேண்டும், சுவர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையிலே வாழ வேண்டிய ஒரு முஸ்லீம் வந்து இப்படி இணை வைப்பில் ஈடுபட்டு சுவர்க்கத்துக்கு தடை செய்யப்பட்டு, சுவர்க்கத்துக்கு செல்வதை தடை செய்யப்பட்டு நரகத்துக்குரியவனாக மாறுகின்றான் சொன்னால், அதை விட அவனுக்கு ஒரு துர்ப்பாக்கியம் வேண்டுமா அன்புக்குரியவர்களே? இந்த அதை விட ஒரு மோசமான ஒரு ஒரு காரியத்தை அவன் வந்து நாளை மறுமையிலே பார்க்க வேண்டுமா? எனவே நாங்கள் நிச்சயமாக இந்த இணை வைப்பு இந்த அளவுக்கு கொடியது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலைக்குள்ள கணையப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நடிகார்களே, அதே போன்ற அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலும் கூட என்ன செய்யறான், சூரத்து பக்ரா நடிகளும் வந்து இந்த நினைவிப்பை பற்றி பேசுறான். அதுல அல்லாஹ் சொல்றான் வந்து, ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன். சூரத்து பக்ராவுடைய 22 அல்லாஹ் சொல்றான், எப்படி, ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒரு ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாக. அந்த நித்துன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்று எடுத்துக்கொள்றது. அப்ப அதுல வந்து என்ன, அவுலியாக்களாக இருக்கலாம், இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், ரசூலுல்லாவாகவே இருக்கலாம். ரசூலுல்லாட்ட போய் இன்னைக்கு பிரார்த்தனை செய்யறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, ரசூலுல்லா தான் எங்களுக்கு எல்லாமே, ரசூலுல்லா தான் எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு எங்களுக்கு எங்களை எங்கள் பாவங்களை மன்னிக்கணும், எங்களுக்கு வந்து உதவி செய்யணும், எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும், அப்துல் காதர் ஜிலான்ட்டு போய் கேட்கறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஒத்தரா சொல்லாம, அதாவது நித், அல்லாஹ்வுக்கு நிகராக எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட என்ன, அப்படி எடுத்துக்கொள்ளாதீர்கள். வலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்ட நிலைமையிலேயே. உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனை வணங்குவதற்கு அவனுக்கு எங்களை படைச்சிக்கிறான் அவன். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக எதையுமே இந்த உலகத்தில், அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்றதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனை அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ரானுடைய 22 சொல்லி காட்டுனான். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதே போன்று முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, ஆனால் அல்லாஹு தாலா சொன்னதாக சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா சொல்கின்றான் இப்படி, அகன சுரக்கா அனிஷிர்க், அதாவது இந்த சிறுக்கு செய்கிறாங்களே, இந்த சிறுக்கு செய்கிறவங்களுடைய சிறுக்கை விட்டும் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், நான் வந்து தேவையற்றவனாக இருக்கின்றேன். அவங்கள சிறுக்கு நம்மளுக்கு எனக்கு தேவையில்லை, நான் வந்து இந்த சிறுக்கு சேருடைய சிறுக்கை விட்டு நான் தேவையற்றனா இருக்கின்றேன். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஈ கைரி, யார் வந்து ஒரு செயலை செய்து ஒரு நல்லறத்தை செய்து அதில் என்னோடு சேர்த்து இன்னொருவரையும் இணையாக்கி விடுவார் என்று சொன்னால் என்ன செய்வேன் தெரியுமா, தரக்துகுவ சிறுக்கவும், நான் என்ன செய்வேன், அவரையும் விட்டு அவர் செய்த செயலையும் விட்டுருவேன். நம்ம அமல் செஞ்சால் தான் அல்லாவுக்கு ஏதாவது கண்ணியம் கொடுமன்றது அல்ல, அல்லாவுடைய அல்லாவுடைய மதிப்பு மரியாதை கொடுமன்றது அல்ல. எனவே தான் அல்லாஹ் சொல்கின்றான் வந்து, நீங்கள் சிறுக்கு செய்து எனக்கு செய்யக்கூடிய சிறுக்கு செய்யக்கூடிய ஒருவரை விட்டும் நான் வந்து தூரமாக இருக்கிறேன், அவரை விட்டு தேவையற்றவனாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் சிறுக்கு செய்வீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், உங்களையும் அந்த சிறுக்கான அமலையும் விட்டுறேன். நான் சிறுக்கான அமலை மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து விட்டுருவேன். அல்லாஹ்வுத்தால நம்ம கைவிட்டான்னு சொன்னால் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறவர் யார் அன்புக்குரியவர்களே, நம்மளுக்கு நேர்வழி காட்ட போகிறவர் யார் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய தேவைகள் நிவர்த்தி செய்ய போகிறோம் யார் யார் இருப்பார், இருக்க முடியாது யாருமே. எனவே அன்புக்கு பெருமைக்குரிய சகோதர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுத்தாலா சொல்வதாக சொல்கிறார்கள், அதாவது இந்த இணை வைப்பு என்பது சாதாரண ஒரு இணை வைப்பாக இருந்தாலும் கூட அந்த இணை வைப்பு எங்களுடைய செயலிலே கலந்து விட்டால் எங்களையும் அந்த செயலையும் அல்லாஹ்வுத்தாலா விட்டு விடுவான். அல்லாஹ்வுத்தாலா எங்களை விட்டுவிடக்கூடிய ஒரு மிக துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை ஏற்படும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதனை இமாம் முஸ்லீம் அவர்கள் தனது சஹீஹான அந்த கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள்.
அதே போன்ற அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையக்கூடிய செய்தி, இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி சொல்றாங்க வந்து, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ வ இன் கதஅத வ இன் குதிஅத் வ ஹுர்ரிகத். அதாவது நீ வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அல்லது நெருப்பிலே நீ எரிக்கப்பட்டாலும் நீ என்ன செய்யாதே, நீ வந்து இணை வைத்து விடாதே அல்லாஹுக்கு, இந்த நிலைமையில் நீ என்ன செஞ்சிடாதே, இணை வைத்திடாதே. வலா தத்ருக்கு ஸலாத்தல் மக்தூபா முத்தஅம்மிதா, அதை நீ வேண்டுமென்றே என்ன செஞ்சிடாதே, தொழுகையை கடமையான தொழுகையை நீ விட்டு விடாதே என்று சொல்லிட்டு, அதே நேரம் ஃபமன் தரக்கஹா முத்தஅம்மிதா ஃபகத் பரியத் மின் ஹுதிமா, யார் அப்படி வேண்டுமென்று விட்டு விடாரோ தொழுகையை, அவர் வந்து இந்த மார்க்கத்தை விட்டும் என்னை விட்டும் என்ன செய்கிறாரு, என்னை விட்டு எந்த ஒரு என்னெல்லாம் எந்த தேவையும் இல்லை, அதாவது அவர் என்ன என்னோட தொடர்பு படுத்த முடியாது, நான் ரசூலா உம்மத்துன்னு சொல்ல முடியாது என்பதை ரசூலா சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறார். வந்து வலா தஷ்ரபுல் கம்ர ஃப இன்னஹா மிஃதாஹுல் ஷர், அதாவது நீங்கள் என்ன செய்யார்கள், சாராயத்தை குடிக்காதீர்கள், அது வந்து எல்லா பாவங்களுக்கும் ஒரு சாவியாக ஒரு ஒரு இதாக இருக்கின்றது, ஒரு திறவுகோலாக இருக்கின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்க வந்து மூன்று பிரதானமான பாவங்களை சொல்ற நேரத்தில் வந்து பிரதானமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்தை கொடுக்குறாங்க, இதுக்கு இணை வைப்பு கொடுக்குறாங்க. அது இணை வைப்பை சொல்லும்போது சொல்றாங்க, நீ வெட்டப்பட்டாலும் நீ எரிக்கப்பட்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது, இணை வைக்க கூடாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எங்களை சொல்லி காட்டுறாங்க. அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, இப்படி இந்த இணை வைப்பினுடைய விபரீதம் வந்து மிக மோசமானதாக இருக்கின்ற காரணத்தினால, எங்களுடைய முடிவையே மோசமாக்கி விடும் என்ற காரணத்தினால, எங்களுக்கு நாளை மறுமையில் சுவர்க்கமே கிடைக்காது என்ற அந்த ஒரு நிலையை ஏற்படும் அந்த துர்ப்பாக்கியம் ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் நபிமார்கள் இணை வைப்பு பயந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நபிமார்கள் சஹாபாக்களை எச்சரித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே இணை வைப்பு வந்துவிடும் என்பதை பயந்தார்கள். நபிமார்களுடைய அதாவது ஏகத்துவத்தினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய, ஏகத்துவத்துக்காக தனது வாழ்க்கையை முழு வாழ்க்கையுமே தியாகம் செய்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்றவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, இந்த இணை வைப்பை பயப்படுறாங்க. இது தொடர்பாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எப்படி சொல்றான் பாருங்க, சூரத் இப்ராஹிமுடைய 35வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஇது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்ன செய்கிறேன், இந்த இந்த கண்ணியமான இந்த பூமி மக்கமான நகரை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க, அல்லாஹ் இந்த பூமியை வந்து என்ன செஞ்சிரு, நீ வந்து ஒரு அபயமளிக்கப்பட்ட பாதுகாப்பான பூமியாக இதை ஆக்கிரு என்று சொல்லிட்டு அடுத்த கட்டமாக கேட்குறாங்க வந்து, யா அல்லாஹ் என்னையும் எனது சந்ததியினையும் வந்து சிறை வணக்கத்திலிருந்து பாதுகாத்துற யா அல்லாஹ். அப்போ என்ன, இணை வைப்பினுடைய பிரதானமான வடிவம், வெளிப்படையாக விளங்கக்கூடிய வடிவம், அந்த வடிவத்திலிருந்து இணை வைப்பிலிருந்து என்னையும் எனது குடும்பத்தையும் எனது பிள்ளைகளையும் நீ காப்பாத்திர யா அல்லான்னு சொல்லி யார் கேட்குறது அன்புக்குரியவர்களே, தியாக செம்மல் ஏகத்துவத்துக்காக வேண்டி முழு அவன் தனது வாழ்க்கையும் தியாகம் செய்த நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. அல்லாஹ் தஆலா சூரத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பேரிலே அருளப்பட்ட அந்த அத்தியாயத்தினுடைய 35வது வசனம் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு நபி, அதிலும் குறிப்பாக உலுல் அசும்களிலே இருக்கக்கூடிய ஒரு நபி, மிக அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரியவர் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களே இணை வைப்பை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாத்து பிரார்த்தனை செய்தார்கள். தன்னை நானும் எனது குடும்பம் எனது பிள்ளைகளும் இணை வைப்பில் ஈடுபட்டு விடக்கூடாது யா அல்லாஹ், எங்களை இணை வைப்பை விட்டு தூரப்படுத்தி விடு யா அல்லாஹ்ன்னு சொல்லி பிரார்த்தனை செய்தார்கள். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறோமா, நாங்கள் இன்றைக்கு அதாவது நபி இப்ராஹிமே இந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் சொன்னால் நாங்கள் எங்கனம் இன்றைக்கு பயப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதற்கான எந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் யா அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் இணைய வைப்பை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ்ன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதை பற்றி நாங்கள் சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ தௌஹீத் ஜமாத்தில் ஒரு பேர் ஒரு அங்கத்துவத்தை எடுத்துக்கொண்டால், தௌஹீது ஜமாத்திலேயோ அல்ல தௌஹீத் ஊரில் நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், நம்மளை வந்து இணைய வைப்பை பற்றியெல்லாம் பெருசாக கண்டுக்க தேவையில்லை, இணைய வைப்பு நம்ம தௌஹீதுவாதி நம்ம ஏகத்துவவாதி அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி இருப்பதை பார்க்கிறோம். அது அல்லாத மக்கள் தௌஹீதுடைய பேரில் இருக்கக்கூடிய மக்களை இணை வைப்பை பத்தி இன்னைக்கு கண்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பெரும்பான்மையான மக்கள், எல்லா மக்களையும் நாம சொல்ல முடியாது, பெரும்பான்மை மக்களோட நிலைமை பிடிக்குது. ஆனா தௌஹீது அல்லாத பேரில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஏனைய ஜமாத்து என்ற பெயர்கள், ஒவ்வொரு ஜமாத்தை நடாத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த இணை வைப்பை பத்தி பேசுறதே இல்லை. ஒரு ஜும்மாலையோ அல்லது ஒரு பயான் நிகழ்ச்சியிலையோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தலைப்பு வந்து இது தௌஹீத் காரணக்குரியது, இது வந்து வஹாபி காரணக்குரியது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி பேசுகிறாங்க இல்லை, ஒவ்வொரு இயக்கத்தவர்களும் ஒவ்வொன்றையும் முன்படுத்துகிறாங்க. இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த இஹ்வானிகளாக இருக்கலாம், ஜமாத்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இயக்கங்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இணைய வைப்பை பற்றி பேச மாட்டாங்க. இவங்களுடைய மெயின் விஷயம் என்ன, அவங்க ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுவாங்க, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாத்துக்கு வந்து பவர் வேணும், சக்தி, ஆட்சி அதிகாரம் வேணும், ஆட்சியை கொண்டு வரணும், அரசியல், இஸ்லாமிய அரசியல், இஸ்லாத்தை வந்து நம்ம அரசியலை நம்ம வந்து
ஒரு பங்குபற்ற அது இதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, மக்களை அப்படி அந்த ரூட்லேயே வழி நடத்துவாங்க. அதே போன்று தபிலீகி ஜமாத்து இது போன்ற இயக்கங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அவங்க வந்து நாங்கள் அமல்களின் பால் ஆர்வப்படுத்துகிறோம், குறிப்பாக தொழுகையின் பால் ஆர்வப்படுத்துகிறோம், தொழுகை வந்துட்டால் எல்லாமே வந்துடும், தொழுகை வந்தால் எல்லாமே இல்லா போயிடும், எல்லா தீமையும் இல்லா போயிடும், அப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த இணை வைப்பை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இணை வைப்பு நடக்கக்கூடிய பள்ளிவாசலில் போய் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க தொழுகைக்காக அழைச்சிட்டு மூணு நாள் ஜமாத்து போயிட்டு வந்துடுவாங்க. இணை வைப்பு நடக்கக்கூடிய மிக மிக தெளிவாக கபறுகள் வழங்கப்படக்கூடிய அந்த பள்ளி வாயில் போயெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ஜமாத்து போயிட்டு பக்குவமாக பௌயமாக என்ன செஞ்சிருவாங்க, எதுவுமே பேசாமல் வந்துடுவாங்க. ஏன்னா பேசினா அவங்களுக்கு அடுத்த கட்டம் போக முடியாது. அங்கே போனால் என்ன செஞ்சிருவாங்க, கதை வளைச்சிருவாங்க, அங்கே அந்த ஊருக்கே வரடாமல் என்ன செஞ்சிருவாங்க, ஆக்கள்லாம் வெளியே போட்டுருவாங்க. எனவே என்ன செஞ்சிருவாங்க, பேசாமல் வந்துடுவாங்க. ஆனால் அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்கள், இப்படி தான் அணுகுது. இந்த மாதிரி இயக்கங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நமது தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், இவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும், அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாகிய ஏகத்துவம், இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான இணை வைப்பு, இந்த இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய பாவம் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது, மிக பிரதானமான ஒரு பாவமாக இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கின்றது. இந்த அநியாயத்தை நாங்கள் சரிவர புரிந்து கொண்டு இதை விட்டும் நாங்கள் தூரமாகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், அல்லாஹ்விடத்திற்காக வேண்டி பதில் சொல்லியாக வேண்டி வரும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலை கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களை இந்த இணை வைப்பால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு நஷ்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு சொன்னால், சூரத்து அன்னாமுடைய 88 வசனம் சொல்லும் பொழுது, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் இணை வைத்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த வாழ்நாள் பூராக கஷ்டப்பட்டு சேகரித்த அந்த அமல்கள் அனைத்தையும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அழித்து விடுவோம். அந்த இணை வைத்து இணை வைப்பு செய்த அந்த அமல் மட்டுமில்லை, அல்லாஹ் என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன ஹதீஸ்ல, நான் என்ன செஞ்சிருவேன், அல்லாஹ் நான் வந்து அந்த இணை வைப்பையும் அந்த மனிதரை நான் விட்டு விடுவேன், தரக்துகு வஷிர்கஹு, நான் அவரையும் அவருடைய இணை வைப்பை விட்டு விடுவேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அதே மாதிரி தான் அல்லாஹ் நீங்க சொல்றான் சூரத் அன்னாமுடைய 88 வசனம் சொல்றான் வந்து, நீங்க இணை வைப்பு இணை வைப்பு நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நன்மரங்களை நான் என்ன செஞ்சிருவேன், அப்படியே தவிடுபடியாக்கி விடுவேன், அப்படியே அழித்து விடுவேன், எந்த ஒன்றுமே இல்லாமல் ஒரு நஷ்டவாளியாகத்தான் நாளை வருவேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், வர வேண்டி வரும் என்றதை அல்லாஹு என்ன செய்கின்றான், எங்களை சொல்லி காட்டுகிறான். இப்படி அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு நடிகார்கள் இணை வைப்பினுடைய விபரீதங்கள் தொடர்பாகவும் இணை வைப்பினுடைய வகைகள் தொடர்பாகவும் இணை வைப்பால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், இந்த உலகத்தில் நாங்கள் பெறக்கூடிய நஷ்டங்கள், மறுமையிலே பெறக்கூடிய நஷ்டங்கள் தொடர்பாகவும் அதிகமாக பேசலாம். ஆனால் நாங்கள் இணை வைப்பை பற்றி முழுமையாக பேசுவ எங்கள் நோக்கம் கிடையாது என்றாலும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை நான் கடைசியாக என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது இணை வைப்பை நாங்கள் என்ன செய்து பயந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, அதை பற்றி அடிக்கடி நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, அதனுடைய வடிவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் அடிக்கடி நாங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக எங்களிடத்தில் என்னிடத்தில் இணை வைப்பினுடைய எந்த ஒரு வடிவம் வந்துவிடக்கூடாது, எனது குடும்பத்திடத்தில் இணை வைப்பினுடைய எந்த ஒரு வடிவம் வந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு முஸ்லீம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இணை வைப்பை விட்டு நாங்கள் என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இணை வைப்பு எப்படிப்பட்ட சொன்னால், அதாவது வந்து ஒரு மனிதனை வந்து இஸ்லாத்தை விட்டுமே வெளியேற்றக்கூடியது இந்த இணை வைப்பு வந்து, பெரிய இணை வைப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இணை வைப்பினுடைய பெரிய வகை இணை வைப்பை வந்து ஒரு மனிதர் வந்து செய்து விடுவார் என்று சொன்னால் அவர் வந்து என்ன செய்ய முடியாது, தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது. அவர் என்ன செய்யாரு, முஹ்ரிஜுன் அனில் மில்லா மில்லத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டுமே அவர் வெளியேறியதாக கருதப்படுவார். அதே நேரம் அப்ப இந்த உலகத்திலேயே அவருக்கு என்ன செய்யுது, அவர் முஸ்லீம் பேர்ல வாழ்ந்தாலும் முஸ்லீம் ஐடி கார்டோடு இருந்தாலும் முஸ்லீம் பாஸ்போர்ட்டோடு இருந்தாலும் அவர் என்ன, அவர் முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லி இந்த உலகத்திலே ஆகிறது. அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டி வரும். இணை வைப்பில் ஈடுபட்ட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அவன் மரணிப்பதற்கு முன்னால் அதற்கு அவன் பாவ மன்னிப்பு தேடாமல் மரணிச்சிட்டான்னு சொன்னால் அவன் நரகத்துக்கு நுழைந்து நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டி வரும் என்பதை நாங்கள் விலை கொள்ள வேண்டும். எனவே இந்த கொடிய இணை வைப்பு, இந்த கொடிய பாவம் எங்களிடத்தில் வராமல் இருப்பதற்கு நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த இணை வைப்பை விட்டும் இணை வைப்பினுடைய வகைகளை விட்டும் என்னையும் இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய மக்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக என்று கேட்டு அந்த பிரார்த்தனையோடு நான் முடிவு செய்கின்றேன். ஆஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.